வணக்கம் இந்த காத்தாடி வீடியோவில் நாம் இன மாற்றத்துடன் கழித்தல் கற்றுக்க போகிறோம் ரெண்டு இலக்கு எண்களுக்கு இதுக்காக நாம் படங்கள் வரைந்து எண்களை குறிக்க போகிறோம் நாம் போன வீடியோவில் பார்த்த அதே உதாரணத்தில் தொடங்கலாமா ராதா பொருட்கள் வாங்க கடைக்கு போகிறா கடைக்காரருக்கு முப்பத்தி அஞ்சு ரூபா பணம் கொடுக்குறா பொருட்களோட விலை பதினேழு ரூபா அப்போது ராதாவுக்கு எவ்வளோ பணம் மிச்சம் வரணும் வீடியோ பாஸ் பண்ணி நீங்களும் யோசிச்சு பாருங்கள் ராதாக்கு சரியாக எவ்வளோ பணம் மிச்சம் வரணும் அப்படின்னு உங்கள் வீடையை எழுதிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இப்போது கடைக்காரர் முப்பத்தி அஞ்சு ரூபாயிலேருந்து பதினேழு ரூபாய் எடுத்துட்டு மிச்சம் பணம் கொடுக்குறாரு அப்படின்னா அவர் கழித்தல் பண்ணுறாரு கழித்தலுக்காக நம்ம மைனஸ் சின்னத்தை உபயோகிப்போம் கழித்தல் தொடங்கிறதுக்கு முன்னாடி ஒன்றுக்களும் பத்துக்களும் குறிச்சிக்கலாம் இந்த வரிசையில் இருக்கிறது எல்லாமே ஒன்றுக்கள் இந்த வரிசையில் இருக்கிறது பத்துக்கள் இப்போ நாம் படம் வரைந்து எண்களை குறிக்கலாம் முப்பத்தி அஞ்சில் எவ்வளோ பத்துக்கள் இருக்குது மூணு பத்துக்கள் இருக்குது அதை நாம் வரைஞ்சிக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு இப்போ ஒன்றுக்கள் எவ்வளோ இருக்குது அஞ்சு ஒன்றுக்கள் அதை நாம் இங்கே வரைஞ்சிக்கலாம் மூணு நாலு அஞ்சு இது ஒன்றுக்கல் இது பத்துக்கள் இப்போ நம்ம கழித்தல் தொடங்கலாம் கழித்தல்னா என்னது பெரிய எண்ணிலேருந்து சின்ன எண்ணை எடுக்கிறது இங்கே நம்ம முப்பத்தி அஞ்சுலேருந்து பதினேழு எடுக்கணும் முதல்ல ஒன்றுக்கல்ல தொடங்கலாம் இங்கே அஞ்சு ஒன்றுக்கல் இருக்குது இதுலேருந்து நாம் ஏழு ஒன்றுக்கள் எடுக்கணும் நம்மளால் எடுக்க முடியுமா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு ஒன்றுக்கள் தான் நம்மளால் அதிகபட்சமாக எடுக்க முடியும் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் நீங்கள் சொன்னது சரி இதுலேருந்து நாம் பத்துக்கல்லேருந்து ஒன்றுக்கலுக்கு கடன் வாங்கலாம் இந்த பத்துக்கள் நாம் இங்கேருந்து எடுத்துகிட்டு ஒன்றுக்கல் இடத்துக்கு கொடுக்கலாம் ஆனால் ஒன்றுக்கல் இடத்துல பத்துக்கள் இதே மாதிரி இருக்க முடியுமா இல்லை இந்த பத்துக்கள் நாம் பிரித்து ஒன்றுக்கல்லாக எழுதிக்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இப்போது இந்த பத்துக்களை நாம் அழிச்சிடலாம் இந்த பத்து தான் நாம் ஒன்றுக்கல்லாக எழுதியிருக்கோம் இப்போது பத்துக்கள் ஒன்றுக்கல்லாக மாதிரி இருக்குது இதை தான் நாம் இன மாற்றம் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ மொத்தம் எத்தனை ஒன்றுக்கல் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு இதை நாம் இங்கே எழுதிக்கலாம் இப்போ எவ்வளோ பத்துக்கள் இருக்குது ஒன்று ரெண்டு ஏன்னால் ஒரு பத்துக்கள் நம்ம ஒன்றுக்களுக்கு கொடுத்துட்டோம் அப்போ இதை இங்கே எழுதிக்கலாம் இப்போ நாம் இந்த பதினஞ்சு ப ஒன்றுக்கல்லேருந்து ஏழு ஒன்றுக்கள் எடுக்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இப் அப்புறம் மிச்சம் இருக்கிறத நாம் கீழே எழுதிக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு ஒன்றுக்கல் இருக்குது அடுத்தது பத்துக்கள் இந்த ரெண்டு பத்துக்கல்ல நாம் ஒரு பத்துக்கள் எடுத்துடணும் இப்போது இதை எடுத்துகிட்டா மிச்சம் இருக்கிறது நாம் கீழே எழுதிக்கலாம் அப்போ இங்கே ஒரு பத்து எட்டு ஒன்றுக்கல் இருக்குது பதினெட்டு ரூபாய் ராதாக்கு திருப்பி கிடைக்கணும் உங்கள் விடையும் இது